என்னுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் கண்டினியூ பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே முடியல. டைமே இல்லை, சம் பர்சனல் ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி டைம் கிடச்சது, வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசிங்கான லிக்விட் ஃபர்டிலைசரை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய கிளைமேட் கண்டிஷனும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வெயில் நிறைய இருக்குது இல்லைங்களா. இன்னும் இப்போயே வந்து தாங்கவே முடியல. இன்னும் அடுத்த மாதம்லாம் ஆகும் பொழுதுனா செடிகள் வந்துட்டு என்ன தான் ஆகும்னே தெரியல. இப்போயே லீஃப் பேர்ன் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த கிளைமேட் கண்டிஷன், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்கி செடிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பொட்டாசியம் சத்துக்கள் வந்து தேவை. ஸோ அந்த பொட்டாசியம் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்க கூடிய ஒரு அமேசிங்கான ஃபர்டிலைசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிக்விட் ஃபர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செடிகள் வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கிறதுனால நான் 2 லிட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு செடி கம்மியாக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதுமானதாக இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் பீல் தான். நம்ம டெய்லியுமே வந்து சமையலுக்கு வந்து கண்டிப்பாக வெங்காயம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா. ஸோ அந்த தோலை வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கி எறியாமல் கண்டிப்பாக சேகரித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய விதத்தில் கார்டனிங்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம மல்ச்சிங்க்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், செடிகளுக்கெல்லாம் போட்டு விடலாம். ஸோ இதில் வந்து அப்படி என்ன சத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்துக்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயன், தென் காப்பர், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ சத்துக்கள் வந்துட்டு இதில் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ நான் வந்து உங்களுக்கு பாயில் பண்ணி தான் காமிக்க போகிறேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து பாயில் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஊற வச்சுமே எடுத்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். ஒரு கண்டினியூ 2 மந்த்ஸ் கொடுத்து பாருங்கள், உங்கள் செடி வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக வளரும். இது வந்து கொடுக்கறனால எப்படியெல்லாம் செடிகளுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டெம்ஸ் வந்துட்டு வளர வைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நோயோட தாக்கம் இல்லைனாவே செடிகள் நல்லாவே ஆரோக்கியமாக க்ரோத் ஆகி வளரும் இல்லைங்களா. இதை வந்து நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்திக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பனானா பீல் தான். பனானா பீல் மட்டும் சேர்த்துல ஆரஞ்சு வந்துட்டு நான் நல்லா காய வச்சு அதையும் நல்லா இதோட சேர்த்து பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இதில் பொட்டாசியம் சத்துக்களும் இருக்குது, ப்ளஸ் வந்து பாஸ்பரஸ் சத்துக்களும் வந்து இருக்குது. ஸோ ஆரஞ்சு பீல்லாம் நம்ம சேர்த்தும் பொழுது நல்ல ஒரு லீவ்ஸே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு செடிகள் வேர்கள் வந்து எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படாத மாதிரி அதை பார்த்துக்கும். ஸோ இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பனானா பீலே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நல்லா அதுவுமே ரொம்ப சத்தாக இருக்கும். இப்படி நீங்கள் காய வச்சு அரைச்சி போடணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே முழுசாக இருக்கக்கூடிய நீங்கள் பனானா தோலே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பொருள் செய்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் தான். டீயும் நம்ம டீ பவுடரும், நீங்கள் வேஸ்ட்டு டீ பவுடர் இருக்குங்களா, அதை கூட நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய டீ பவுடரும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து டீயை விட காஃபி பவுடர் தான் வந்து அதிகமாக எடுத்துக்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மண்புழு வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதுக்கு ரொம்ப இது பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே கூட நீங்கள் எக்ஸல் இருந்தால் அதில் அதையும் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஆனியன் பீல் வந்து எடுத்துக்கிட்டதுனால வந்துட்டு எக்ஸல் வந்து எடுக்கலை. இதிலே வந்து கால்சியம் கண்டென்ட் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால நான் அது வந்து அதிகமாக எடுத்துக்கல. அதுலேயே வந்து ஒரு முக்கியமான பொருள் வந்து கடைசியாக வந்து நான் சேர்த்து போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் போட்டு கொதிக்க வைக்கல. கொதித்து வந்ததுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு வந்து சேர்த்திக்க போகிறேன். இந்தளவு எடுத்துக்கிட்டிங்கனாவே போதுமானதாக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு என்பிகே இருக்குது, ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறையாவே இருக்குது. வேர்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து வேப்பம் புண்ணாக்கு வந்து நான் சேர்த்திக்கிறேன். ஸோ 2 லிட்டருனால இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த வேப்பம் புண்ணாக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேப்ப இலை இருக்கு இல்லைங்களா, அது எடுத்துக்கலாம். இல்லைனா அதை பொடி செஞ்சு கூட பொடி மாதிரியும் எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காஞ்சிருக்கு, காஞ்ச கருவேப்பிலை தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பொடி பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் பொடியாகவும் சேர்த்திக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்க சமயத்துலேயே இந்த வேப்பம் புண்ணாக்கை வந்து சேர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். fertilizer வந்து ஓரளவு ஆறிடுச்சு फ्रेंड्स சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா தயிர் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல ஒரு புளிச்ச தயிர் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் 2-3 நாள் ஆயிடுச்சு சோ இத வந்து நம்ம இதோட சேர்த்திடலாம் ஏற்கனவே 2 லிட்டர் தண்ணி + இதையும் நம்ம வந்து சேர்த்துறோம் இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம் இது அப்படியே வந்துட்டு ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா வந்துட்டு இறங்கட்டும் அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ள இறங்கணும் இல்லையா பாருங்க फ्रेंड्स ஃபெர்டிலைசர் நல்லாவே வந்து ஆறிடுச்சு இது வந்து ஒரு 20 லிட்டர் பக்கெட்ல வந்து தண்ணி வந்து பிடிச்சு வச்சிருக்கேன் 1:10 ரேஷியோல தான் எடுத்துர்க்கேன் இப்போ நீங்க வந்து 1 லிட்டர் தான் அந்த ஃபெர்டிலைசர் வந்து மேக் பண்ணிருக்கீங்க அப்படினா 10 லிட்டர் தண்ணியில கலந்து செடிகளுக்கு கொடுத்தீங்கனா போதுமானதா இருக்கும் இப்போ இத வந்து நல்லா வடிகட்டி இதல ஊத்திக்கலாம் சோ நல்லா வந்துட்டு வடிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு இது ஒரு பெயிண்ட் டப்பா தான் இது வந்து 1 லிட்டர் அளவு பிடிக்கும் தண்ணி ஒவ்வொரு 12 இன்ச் பாட்டுக்கும் வந்துட்டு இது ஒவ்வொரு மக் வந்து நான் சேர்த்திக்கிறேன் சோ இனி வர வீடியோ எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான லிக்விட் ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி தான் फ्रेंड्स வந்து மேக் பண்ணி காமிக்கலாம்னு இருக்கேன் அதுல வந்து உங்களுக்கு எது ஈஸியா வந்து மேக் பண்ணி செடிகளுக்கு வந்து கொடுக்க முடியுமோ நீங்க அத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க சின்ன செடியா தான் வெச்சிருக்கீங்க தொட்டியும் சின்ன சைஸ்ல தான் இருக்கு ஒரு 8 இன்ச் பாட் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படினா நீங்க வந்துட்டு ஒரு இதுலயே வந்து ஆஃப் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுமானதா இருக்கும் சோ இது நான் பெரிய செடியா இருக்கறனால நான் 2 டப்பா சேர்த்துக்கிறேன் இதுக்கு நீங்க வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் கிடையாது எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்குமே நீங்க வந்து சேர்த்தலாம் காய்கறி செடிகளுக்குமே இது வந்து கொடுக்கலாம் தாராளமா இன்னும் மேலே எல்லாம் செடி வெச்சிருக்கேன் அதுக்கும் கொடுக்கணும் சோ சின்ன செடியா இருக்குிறதுக்கு வந்து கொஞ்சமா மட்டும் ஃபெர்டிலைசரை எத்தனை நாளுக்கு ஒரு செடிகளுக்கு வந்து prepare பண்ணி தரலாம்னு பாத்தீங்கன்னா फ्रेंड्स मंथली twice வந்து கொடுத்தீங்க அப்படினாவே நல்ல ரிசல்ட் வந்து உங்க செடிகளல வந்து இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स ஓகே फ्रेंड्स இந்த டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா குட்டியை லைக் கொடுங்க யார்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ண மறந்துடாதீங்க என்ன டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கேளுங்க फ्रेंड्स ஓகே फ्रेंड्स நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் Thank you